சோ ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு விஷயத்துல விதார்த் கூட நான் ஒர்க் பண்ணது. ஸ்ரீ ஸ்ரீ வந்து இந்த படத்துல ஏடியா ஒர்க் பண்ண வேண்டியது. அவர் படத்து ஏடியா நடிக்கிறது ஏடியா இருக்கிறதுக்காக தான் படிச்சாரு. படிச்சுட்டு நான் இந்த படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தது தான். அதுக்கு முன்னாடி ரிஷிகாந்த்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரை தான் வச்சு நான் போகணுன்ட்டு இருந்தேன். பட் ஸ்ரீ பிடிவாதமா வந்ததுனால ஸ்ரீக்கு நோ சொல்ல முடியல. ஏன்னா 5 வருஷமா அவர் வந்து நடிக்க மாட்டேன்னு இருந்தவர், இப்ப நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார்ல. அதுக்காக நானும் சரி ரிஷியும் சரி, ஏன்னா இப்பதானே நடிக்கிறோன்னு வராரு அவருக்கு வந்து நம்ம நான் வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டான் ஸ்ரீ. ஸோ ஸ்ரீக்கு அந்த கேரக்டர் போச்சு. ஸ்ரீ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பாராட்டுறீங்க. ஆனால் ஸ்ரீக்கு வந்து ஸ்ரீ வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் பண்ணும்போது பர்சனலாக கோத்ரூ பண்ணார். என்கிட்ட சொன்னார், டார்லிங் இந்த படம் நான் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணும்போது நான் எவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்கேன், நான் எவ்வளோ மோசமானாக இருந்திருக்கேன் அப்படிலாம் தெரியுது. ஒரு நாள் நான் அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது அர்ஜுனாவும் எனக்குள்ள ஒரு அர்ஜுன் இருந்திருக்காங்கல்ல அப்படின்லாம் அவர் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணி தான் இந்த படம் பண்ணார். ப்ளஸ் இந்த படத்தை பார்த்துட்டு ஸ்ரீ ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காரு அப்படின்னு யாரும் அவரை வச்சு ரொமான்ஸ் படம் பண்ண போயிடாதீங்க, என்னை கேட்டு பண்ணுங்க. ஏன்னா நான் தான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியும். ஸ்ரீயை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு காலை கிச்சு முடியலாம் ஸ்ரீக்கு வச்சிருக்கிறேன். கட்டி பிடிக்க சொன்னால் கூட கட்டி பிடிக்க மாட்டார், அதெல்லாம் நான் தான் ஃபனி காட்டி கட்டி பிடிக்க வச்சிருக்கேன். அதனால் ஸ்ரீயை வச்சு யாரும் ரொமான்ஸ் லவ்னு படம் பண்ண போயிடாதீங்க. டெரரு ஆக்ஷனு கத்துறது அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பயமா அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஸ்ரீயை வச்சு போங்க. சானியா சானியா வந்து அந்த திவ்யா கேரக்டர், நான் திவ்யாவோட கேரக்டர் எழுதும் போதே எனக்கு திவ்யா மேலே எனக்கு அவ்வளோ லவ். அது வந்து படமாக பண்ணும்போது சானியா பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, நான் ஒரு டைம் மேலே நான் வந்து திவ்யா லவ் பண்ணுறேனா சானியா லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு அவங்க சீம்லெஸ்ஸாக அதை அந்த கேரக்டர் பண்ணாங்க. அது எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணது, அவங்க நான் அவங்க ஒரு பக்கம் எழுதுகிறாங்கன்னா நான் ஒரு பக்கம் எழுதுன்றப்பேன். அவ்வளோ எனக்கு அதான் அவர்கிட்ட எப்படி வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்துச்சோ, ஆனால் சானியா அப்படி இல்லை, அந்த அவங்களும் அந்த மூட்லேயே இருப்பாங்க ஃபுல்லாக. அதனால எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த டைம்ல. நான் ஒரு டீப்பா போய் ஒரு எமோஷன் கேட்பேன், அதை டெலிவர் பண்ணுவாங்க. அதை விட இன்னொரு நாட்ச் கீழே போய் ஒன்று கேட்பேன், அதையும் டெலிவர் பண்ணுவாங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட. கமிங் டு மிஸ்டர் விக்ரம், விக்ரமுக்கு வந்து நடிப்பெல்லாம் தாண்டி நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரில் நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி தான், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி கேட்கும் போது விக்ரம் ஒத்துக்கிட்டு வந்தது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவர் அப்போ தான் பிஎஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிற டைம் அது, ஏன்னா ரெகுலர் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங் பண்ணுறதுன்றது ஒரு ஆக்டராக யோசிக்கிறது. ஏன்னா நான் சில ஆக்டர்ஸ் கிட்ட பேசி அவங்க வந்து இதே காரணத்துக்காக, ஏன்னா ரெண்டு காரணம் இருந்துச்சு, ஒன்று மல்டி ஸ்டாரிங்க, இன்னொன்று கொஞ்சம் விமன் சென்ட்ரிக்காக போகிற மாதிரி ஒரு படம் ஸ்ரத்தாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்றதுனால ஒத்துக்காமல் இருந்த ஆக்டர்ஸ்க்கு மத்தியில் இல்லை இந்த படம் வந்து ரெஸ்பான்சிபிளாக பார்த்தா நான் இந்த படம் பண்ணணும், இந்த படம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு விக்ரம் ஒத்துக்கிடுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் விக்ரம். அது உங்களுக்கு நான் எவ்வளோ கிராட்டிடியூட்னு உங்களுக்கு வார்த்தையெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா என் மண்டைக்குள்ள விக்ரமை வந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்த மனவை நான் பார்த்துட்டேன். அது இந்த மனுஷன் ஒத்துக்காமல் போயிடுவாருன்னு எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. அதுக்கு வந்து பிரபு சார்க்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்காக வந்தாரா அவருக்காக வந்தாரான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறமா கேட்டேன், விக்ரம் வந்து இல்லை இல்லை எனக்கு கதை உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். விக்ரமுக்கு வந்து இந்த படம் ஒரு ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் வந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். விக்ரம் வந்து மெனக்கெடாமல் ஜாலியாக இருப்பார், அலட்டிக்காமல் நடிப்பார், அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சிட்டே இருந்தார். அப்புறமா ஒரு நாள் போய் சொன்னேன், இல்லை ஒரு சீன் ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு 7 மினிட்ஸ் இருக்கும், ஒரு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னபோது, அப்படி அது பண்ணிடலாம், அது என்ன எத்தனை கட் பண்ணி போயிக்கலாம்ல அப்படின்னா, இல்லை ஒரே ஷார்ட்டாக போகணும் அப்படின்னா. அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்து விதார்த் ஒரு 4 நிமிஷம் சீன் பண்ணியிருக்காருலாம், அவரை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அவரை ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன நினச்சான்னு தெரியல, இல்லை இல்லை அது ஒரே ஷார்ட்டாக போகலாமா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா போகலாமா, அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா அப்படின்னாரு. அப்புறமா அவர்கிட்ட லைன்ஸ் கொடுத்தேன், அவர் ரொம்ப சின்சியராக அதை நீங்கள் பார்க்குறீங்களா, அவர் மனம் வந்து ஸ்ரத்தா கிட்ட பிரேக் அவுட் ஆகுறது, அது வந்து நாங்கள் ஒரே ஷாட்டில் எடுத்தது தான், படத்தில் நாங்கள் கட் பண்ணி அதை போட்டுருப்போம் சார், அது ஒரே ஷாட்டில் எடுத்தது தான். இதுலேயே என்னென்னா நானும் விக்ரமும் டிசைட் பண்ணது இந்த ரோலில் என்ன பண்ணாலும் ஒரு நாட்ச் கம்மியாகவே நடிப்போம், ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாதுன்றது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதுலேருந்து ஒரு நாட்ச் நானே எக்ஸ்ட்ரா போனா கூட நான் விக்ரம் கிட்ட சொல்லுவேன், ஒரு நாட்ச் கம்மியாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 7 மினிட்ஸ் சீனுக்கு பண்ணும்போது நான் ரூம்குள்ளே போயிட்டு நான் என்ன பேசினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, நான் பேசிட்டு வந்துட்டேன்.
நல்ல எல்லாம் எனக்கு ஒரு என்வரன்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துருவேன் ஆக்டர்ஸ்க்கு நடிக்கிறதுக்கு. எல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸு, விக்ரம் வந்தார், வந்துட்டோடனே யாரும் யாரும் பார்த்துக்கல, ஆக்ஷன் சொல்லியாச்சு. விக்ரம் வந்து அந்த எடுத்த லீடு இருக்குல்ல, அது வந்து எடுத்து அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. எனக்கு எனக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தோணுச்சு, ஆனால் எல்லா அந்த 7 நிமிஷம் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, ஃபுல்லாக நடிச்சு முடிச்சிட்டாரு. பயங்கர கிளாப்ஸ், எனக்கு 1 நிமிஷத்துலேயே தெரியும் அந்த இந்த டேக் வந்து ஓகே கிடையாது சொல்லலாம். நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, போட்டோன்னு விட்டேன். அந்த 7 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க, நான் மட்டும் அவர்கிட்ட போயிட்டு இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக போயிட்டோம், கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஒரு 1 மார்க் போனோன்னே. ஐயோ இன்னும் கிளாப்ஸ் தான் பண்ணாங்க வச்சுக்கிட்டு ஷார்ட். எனக்கு என்னன்னா ஒரு நடிகன் கிளாப்ஸ் வாங்கி அந்த ஷார்ட் படத்தில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த வலி வந்து எனக்கு புரிஞ்சுது. சாரி பட் கதைக்காக அதுக்கு அடுத்து ஒரு 1 மார்க் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி பல ஆக்சஸ்லாம் பண்ணி ஒரு 3 நாளாக அதை எடுத்தோம். ஸோ நீங்கள் அந்த அந்த ஒரு அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக விக்ரம் வந்து ஒரு ஒரு ஒரே டேக்கில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஷார்ட், அதை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.